ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது டாபிக் நம்பர் 16, வாட் இஸ் த தீம் அப்சர்வ்ட் இன் த லிட்ரரி ஒர்க்ஸ். அதாவது நமக்கு சிலம்பஸில் ஒரு சில லிட்ரரி ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்ரரி ஒர்க்ஸில் என்ன தீம், என்ன மெசேஜ் நமக்கு சொல்ல வருதுன்றத கேட்குறாங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு லிட்ரரி ஒர்க்ஸை கொடுத்துட்டு இந்த லிட்ரரி ஒர்க்ஸில் என்ன தீம் சொல்லுது, அதாவது உங்களுக்கு என்ன புரியப்படுத்த விரும்புகிறாரு ஆத்தர் அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க. அப்படி இல்லைனா நமக்கு ஒரு தீமை கொடுத்துட்டு இந்த தீம் வந்து எந்த ஒரு லிட்ரரி ஒர்க்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வந்து நமக்கு வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிளில் கேட்டாலும் எழுத தெரியற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்னேக், ஆல் கிரியேஷன்ஸ் ஆஃப் காட் ஆர் குட் அண்ட் தே ஷுட் பி லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்னேக்ன்றது ஒரு போயம், அந்த போயமில் ஆத்தர் வந்து ஒரு குளத்துக்கு தண்ணி எடுக்க போவார், அந்த டைமில் ஒரு பாம்பு வந்து தண்ணி குடிக்க வரும். ஸோ அந்த டைமில் அவர் வந்து அது பாம்பை அடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பேசிப்பார். அதை நமக்கு வந்து ஒரு இமேஜினேஷனாக க்ரியேட்டிவாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்துல எல்லா கிரியேஷன் நல்லது தான், அது வந்து கடவுளோட படைப்பு, அதனால எல்லாத்துமேலேயும் நம்ம அன்பாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன், த மார்க் ஆஃப் விஷ்ணு, பிளைண்ட் ஃபெய்த் வில் ஹார்ம் ஹஸ். கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகள் வந்து நமக்கு எப்பவுமே கேடுதான் விளைவிக்கும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க நமக்கு. அதாவது இந்த லெசன்ல கங்காரம் ஒரு கேரக்டர் இருப்பாரு, அவர் வந்து பயங்கர மூட நம்பிக்கையோட இருப்பாரு. கடைசியில வந்து ஒரு பாம்பால வந்து அவர் இறந்துறாரு, ஆனா அந்த பாம்பு மேல அவ்வளவு பாசமா அவர் இருப்பாரு. அந்த மாதிரி விஷயத்த இந்த ஸ்டோரி மூலமா நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதாவது பிளைண்டா வந்து எதையுமே நம்ப கூடாதுன்னு சொல்ல வராங்க. தென் கிரீடி கோவிந்த், டோன்ட் கிரீடி. அதாவது இந்த லெசன்ல கோவிந்த் ரொம்ப கிரீடியாவே இருப்பாரு. கிரீடினா பேராசை, அந்த பேராசைக்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதை பத்தி சொல்றதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப பேராசையோட இருக்காதீங்க, ரொம்ப கிரீடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் அவர் லோக்கல் டீம், டோன்ட் லைக் ஒன் கேம். ஒரே ஒரு கேமை மட்டும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இருக்காதிங்க, எல்லா கேமும் விரும்புகிற மாதிரி இருக்கணும். இந்த போயமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரிக்கெட்டை மெயினாக வச்சு சொல்லியிருப்பாங்க. கிரிக்கெட்டில் இருக்கிற தவறான ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு வந்து சுட்டி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், World without fear and patriotism. அதாவது இந்த போயம் எழுதுது யாரு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர். இவர் என்ன சொல்ல வரோம்னா, இந்த உலகத்தில் யாரும் பயப்படாம நல்லா ஒரு ஃப்ரீடமா இருக்கணும், ரொம்ப தேசபக்தியோட இருக்கணும், ரொம்ப வந்து அதாவது இந்த உலகத்தில் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க, நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்க, ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு பார்டர் சொல்லிட்டு இது என்னோட இடம் அதோட அவரோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா அப்படிலாம் இருக்காம நம்ம உலகம் ஃபுல்லா ஒரே குடிமக்கள் தான் நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஃப்ரீடமா தைரியமா நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும், யாருக்கு எதுவுமே பயப்படாம நம்ம விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப தேசபக்தியா ஒரு பேட்ரியாட்டிக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேட், பர்த் ஹேபிட்ஸ் ஹேபிலிட்டிஸ் ஆஃப் எ பேட். அதாவது ஒரு பேட்டோட பிறந்தது அதோட ஹேபிட், அதோட குணாதிசைகள், அதோட ஹேபிலிட்டி, அதை என்ன செய்யும், அதோட வேலைகள், இது எல்லாத்தையும் சொல்றது தான் இந்த பேட் போயம்ன்றோட கான்செப்டே. அதாவது அந்த பேட்ன்ற போயம்ல பேட்டை பத்தி ஒரு ஒரு பிரீஃபா அதோட லைஃபை பத்தி சொல்றது தான் இந்த போயமோட கான்செப்ட். த பியானோ ரியலைசைஸ் ஜாய்ஃபுல் டேஸ் ஆஃப் சைல்ட்ஹுட். தி பியானோன்றது ஒரு போயம், இது ஒரு அம்மா பியானோ வாசிக்கிறாங்க. அந்த பியானோ வாசிக்கும் போது ஆத்தருக்கு வந்து தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். அந்த மேட்ஹுட் டேஸும் கம்பேர் பண்ணி அவர் வந்து சந்தோஷப்பட்டுப்பாரு, அவரோட அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. த மாடர்ன் மில்லினரி, ரேரர் டு ஃபைண்ட் ரிச் பீப்பிள் பீயிங் கைண்ட் ஆஃப் புவர் பீப்பிள். புவர் பீப்பிள், புவர் ஏழை மக்களை பார்த்து பணக்கார மக்கள் வந்து ரொம்ப கருணையோடு இருக்கிறதா ரொம்ப அரிது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, அவங்க தான் தான் இருப்பாங்க, அவங்க ஏழை மக்களை பார்த்தா ஒரு ஏளனமாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. அந்தமாரி மத்தியில் போயிட்டுனா சொல்ல வர்றாருன்னா, இருக்காங்க ஒரு சில பணக்காரங்களும் ஏழை மக்களை பார்த்தா கருணையோடு பார்க்குற எண்ணத்தில் இருக்காங்க, அதாவது நல்லவங்களே இருக்காங்க, அவங்க ரொம்ப அரிதாக இருக்காங்க, ரேரர் அப்படின்னு நமக்கு சொல்ல வர்றாரு. The cry of the children, protect rights of child workers against social injustice. அதாவது சைல்டு ஒர்க்கரோட ரைட்ஸை நம்ம பாதுகாக்கணும், அவங்க வந்து சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அதாவது சமூக அநீதிக்கு எதிராக அவங்களை நம்ம பார்த்துக்கணும், சமூகத்தில் நீதி நிலைநாட்டணும்னா அவங்கள வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களுக்குன்ற உரிமையை நம்ம கொடுக்கணும். மோஸ்ட்லி நம்ம கவர்மெண்ட் படி 14 ஏஜ் கீழே இருக்கிறவங்க நம்ம ஒர்க் பண்ண வைக்கக்கூடாது, அப்படி மீறி பண்ணோம்னா நமக்கு லா மூலயமா பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரைட்ஸ்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பாதுகாக்கிறத பற்றி தான் இந்த தீம், அதாவது The Cry of the Children போய மூலமா நமக்கு தீமா சொல்ல வராங்க. மைக்ரன்ட் பேர்ட்,
கன்சர்ன்ட் ஃபார் த வேர்ல்ட் டர்ன் பை நேரோ லாயலிட்டிஸ் அண்ட் நேஷனலிசம் டிவைடிங் ஹியூமன்ஸ். அதாவது மைக்ரண்ட் பேர்டுன்றது ஒரு போயமே, இந்த போயம் வந்து போயிட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம நேஷனலிசம் தேசியவாதியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு நம்ம மனுஷங்க நம்ம இடம்னு சண்டை போட்டுக்கிறோம், நம்ம ஒரு லேண்டு பார்டரை வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டோட சண்டை போட்டுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் எங்கே வேணாலும் சுதந்திரமாக சுத்தலாம், எங்களுக்கு எந்த பார்டரும் எந்த தடையாக இருக்காது, எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் தங்கலாம், அங்கேருந்து திரும்பி எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் வரலாம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் வந்து நீங்களாம் வந்து பிரிஞ்சிருக்கீங்க, உங்களை நீங்களே வந்து இந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டோடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேர்டையும் ஹியூமன்ஸும் கம்பேர் பண்ணி மைக்ரன்ட் பேர்டும் ஆத்தர் நமக்கு தீமாக சொல்லியிருப்பாரு. கன்சர்ன் ஃபார் த வேர்ல்ட் டோன் பை நேரன் ஆலிட்டிஸ்னா, நம்ம ஒரு சில விஷயத்தை வச்சுட்டு நமக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு வச்சுட்டு எந்த ஒரு சிறைவாதம் மாதிரி நம்ம ஒரு கட்டுக்குள்ளேயே நம்மளை நம்மளே வச்சுக்கிற மாதிரி ஆத்தர்ஸ் வந்து இது மூலமா நமக்கு சொல்லியிருப்பார். சில்பி, ஹியூமன்ஸ் பிகம் காட் பை சிப்பிங் அவே ஈவல் தாட்ஸ் ஃப்ரம் தர் மைண்ட். அதாவது சில்பின்றது ஒரு போயமே, இந்த போயம்ல போயட் வந்து எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சிலையை வந்து ஒரு செதுக்கிறாரோ, அதாவது நார்மலாக ஒரு பெரிய ஸ்டோனை அழகான சிலையாக செதுக்கிறாரோ, அந்தமாரி ஹியூமனான நம்ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு நல்லதே நினைப்போம், நம்ம ஒரு கடவுள் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஐ, இது ஒரு போயமே, இந்த போயமில் வந்து போயிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட எண்ணம் எப்பயுமே வந்து உயர்நிலையில் இருக்கணும், ரொம்ப தைரியமாக ஹையாக வைக்கணும், அப்போ அதுக்காக நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி அதை வின் பண்ண பார்க்கணும், நம்ம ஸ்பிரிட்டை எப்பயுமே, அதாவது நம்மளோட உறுதி எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம திங்கிங் வந்து எப்பயுமே ஹையாக இருந்துட்டு அதை வந்து சக்சீட் பண்ணுறதுக்காக அதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியாச்சும் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கீப் யுவர் ஸ்பிரிட் ஐ என்ன தான், நீங்கள் எப்பயுமே உயர்நிலையாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.